ஸோ வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்தனருக்கு சூர்யா டெக் சேனல், நாங்கள் சூர்யா. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜிங் அனிமேஷன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சில மொபைலில் வந்து ஓல்டு மொபைலில் இந்த சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த சார்ஜிங் அனிமேஷனில் தான் நம்ம வந்து ஒரு வேறு லெவல் சீக்ரெட்டான ஒரு ட்ரிக்கை வந்து பண்ணிக்க போகிறோம். உங்கள் மொபைலில் வந்து சார்ஜிங் அனிமேஷன் இருந்தால் இந்த சார்ஜிங் அனிமேஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சார்ஜிங் அனிமேஷனை வந்து செட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும். யார் மொபைலுமே இந்த சார்ஜிங் அனிமேஷனை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து சொல்கிறத நீங்களும் உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய மொபைலுக்கும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் சார்ஜிங் அனிமேஷன் இல்லைன்னா கூட உங்களால் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். அது வந்து எப்படி அப்படின்றத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லைன்னா ஃபேஸ்புக் குரூப்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சார்ஜிங் அனிமேஷன் வந்து ஒரு சீக்கிரட்டான ட்ரிப் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புதுசாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப் வந்து உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையிருந்தால் படித்து பார்த்துக்கோங்க, இல்லைனா நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து ஒரு பர்மிஷன் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து எஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்க்குள்ளே போகும். அங்கே போய்ட்டு கரெக்டாக அந்த ஆப்போட பர்மிஷனை வந்து இந்த மாதிரி எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போனீங்களன்னா அந்த ஆப் வந்து ஃபைனலாக அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, கஸ்டம் அனிமேஷன் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ உங்களுடைய மொபைலில் சார்ஜிங் அனிமேஷன் இருந்தால் இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து சார்ஜிங் அனிமேஷனில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக் தான். ஸோ அதுதான் நான் சீக்ரெட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் சார்ஜிங் அனிமேஷன் இருந்தால் புதுசாக ஒரு சார்ஜிங் அனிமேஷன் செட் பண்ணணும்னா, சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்னே ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஆர்ட் சர்க்கிள் கார்ட்டூன் பண்ணி அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டியில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நிறைய அனிமேஷன் வந்து அது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து சார்ஜ் போடும்போது அனிமேஷன் உங்களால் வந்து செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அனிமேஷன் வந்து செட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அன்லாக் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை உங்களுடைய மொபைலில் பார்த்து பின்னாடி அந்த அனிமேஷன் வந்து டவுன்லோட் ஆகிட்டு முடிஞ்சிடும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இங்கே வந்து 10 seconds அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் சார்ஜ் போட உடனே அந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ நேரம் அனிமேட் ஆகணும் அப்படின்றத வந்து நேரத்தில் வந்து செட் பண்ணிக்கணும். 30 seconds அப்படின்றத வந்து செட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து நம்ம சார்ஜிங் அனிமேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நான் வந்து செட் பண்ண அனிமேஷன் வந்து இது தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய அனிமேஷன் எல்லாத்தையுமே உங்களால் வந்து ஃப்ரீயாகவே செட் பண்ணிக்க முடியும். இதில் செக் பண்ண அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இதில் வந்து கஸ்டம் அனிமேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் மொபைலில் எதனா ஒரு அனிமேஷன் இருந்தால் அந்த அனிமேஷன் பதிலாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து சார்ஜிங் அனிமேஷனாக வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கஸ்டம் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அதில் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ, எந்த ஒரு ஃபோட்டோனாலும் ஓகே, நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். மறுபடியும் நீங்கள் அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் அந்த சார்ஜிங் அனிமேஷன் வரணும் அப்படின்றதையும் நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து மறுபடியும் சார்ஜ் போடும்போது உங்கள் மொபைலில் பழைய சார்ஜிங் அனிமேஷன் இருந்தால் அது வந்து மாறிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து சார்ஜிங் அனிமேஷனாக வரும். அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் சார்ஜர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை சார்ஜிங் அனிமேஷனாக செட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கூட்டி இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.